விமலா வாசுந்தரம் அவர்களினுடைய அருமையான இந்த நூல் வெளியீட்டு விழாவினுடைய அடுத்த கட்டத்திற்கு இப்பொழுது வருகின்றோம். அவரை வாழ்த்தி வணங்க வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்பதில் நாம் அனைவரும் பெரும் மகிழ்ச்சியும் பெருமிதமும் அடைவோம். உங்களுக்குள் ஒரு கேள்வி, உலகை போற்றும் பெரியோர்களை வரவேற்கும் பொறுப்பு எதற்காக என்னிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது என்று. என் மூன்று குழந்தைகளும் அகரத்தை முதலில் கற்றறிந்து உணர்ந்து கொண்டது அவரிடமே. சிவநேரி அவர்கள் குறிப்பிட்ட அந்த கருத்துக்கு ஒரு விளக்கம், அவர் 10 வருடத்திற்கு முன்னர் இந்த நூலை எழுதியிருந்தால் புதிய சில தரவுகள் வந்திருக்க மாட்டாது என்ற காரணத்தினாலே தான் அவர் அதை சுணங்கிக் கொண்டார். காரணம், மூன்றாவது சந்ததியாக வாழ்கின்ற எங்களுடைய பிள்ளைகளுடைய நிலைப்பாடுகளை பற்றியும் இந்த நூலிலே இருக்கிறது என்று கூறிக்கொண்டு இந்த விழாவுக்கு தலைமை தாங்குகின்ற திரு சாமி அப்பாத்துறை அவர்களே, இங்கு அவையிலே வீற்றிருக்கின்ற பெரியோர்களே, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய அறிவான வணக்கங்களை முதற்கண் தெரிவித்துக் கொள்கின்றேன். மிக மகிழ்ச்சியான வேளை என்னவென்றால், எங்களிடம் கல்வி கற்ற மாணவர்கள் உலகமெல்லாம் இருக்கின்றார்கள். செல்கின்ற இடங்களிலெல்லாம் அந்த மாணவர்களை கண்டு மகிழ்கின்ற ஒரு மகிழ்ச்சி ஒரு பக்கம். இன்றைக்கு அந்த மாணவர்களுடைய ஆக்கத்திறனை, அவர்களுடைய வளர்ச்சியினை, அவர்கள் கற்ற வித்தையினை மேலும் பெருக்கிக் கொள்வதை பார்க்கின்ற பொழுது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கின்றது. பேராதனை பல்கலைக்கழகத்திலே டாக்டர் பாலசுந்தரமும் விமலாவும் என்னுடைய மாணவர்களாக இருந்தார்கள். 68-69 ஆண்டுகளிலே அவர்களுக்கு தொடர்ந்து நான் கல்வி கற்பிக்கின்ற வாய்ப்பு கிடைக்கவில்லை என்றால், என்னுடைய உயர்பட்ட கல்விக்காக இங்கிலாந்து செல்ல வேண்டியிருந்ததால், அவ்வாறு சென்றுவிட்டு திரும்பி வந்த பொழுது பாலசுந்தரமும் விமலாவும் திருமணம் செய்து தம்பதிகளாயிருக்கின்ற அந்த காட்சியினை நாம் கண்டு மகிழக்கூடியதாக இருந்தது. டாக்டர் பாலசுந்தரம் அவர்கள் விரிவுரையாளராக ஆகிவிட்டார். பின்னர் விமலா நூலகத்திலே, பல்கலைக்கழக நூலகத்திலேயே பணியாற்ற வந்துவிட்டார். இவ்வாறு நூலகத்திலே அவர் பணியாற்றிய அந்த விவரங்களை எல்லாம் அவர் எழுதிய நூல்களிலே நாம் காணுகின்றோம். நூலக பற்றி, நூலகவியல் பற்றி அவர் நூல்கள் எழுதியிருக்கிறார். ஆனால் கனடாவுக்கு வந்த பின்னர் தமிழ் கற்பிக்கின்ற வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது. சிலவேளை தமிழ் கற்ற நாங்கள் தமிழை விட்டுவிட்டு வேறு துறைகளுக்கு போவதும் வழக்கம், அப்படி இருக்கின்றார்கள் பலர். ஆனால் விமலாவுக்கு தமிழை கற்பிக்கின்ற வாய்ப்பு கனடாவுக்கு வந்த பின்னர் கிடைத்தது. அந்த அனுபவத்தை, அந்த பட்டறிவினை கொண்டு ஒரு நூலை இப்பொழுது ஆக்கியிருக்கின்றார். அந்த நூலுடைய வெளியீட்டிலே அவரை பற்றி சில வார்த்தைகள் கூறவும் வாழ்த்தவும் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைத்தமைக்கு நான் நன்றி கூறுகின்றேன். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஒரு விடயத்தை மாத்திரம் உங்களுக்கு கூறி என்னுடைய இந்த வாழ்த்துரையை நிறைவு செய்ய விரும்புகின்றேன். எங்களுடைய மொழியை கற்பிக்கின்ற ஆசிரியர்கள் அந்த மொழியை அர்ப்பணிப்போடு கற்பிக்க வேண்டிய ஒரு தேவை இப்பொழுது உண்டாகிவிட்டது. ஏனென்றால் எங்களுடைய மொழியினாலேதான், அந்த தமிழ் மொழியினாலேதான் இப்பொழுது உலகத்திலே உள்ள தமிழர்கள் எல்லோரும் ஒன்றுபடக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது.
அந்த மொழி ஒன்று தான் எங்களுக்கு கை கொடுக்கும். அந்த மொழி சிறந்த மொழி என்ற காரணத்தினாலும் அது ஒரு செம்மொழி என்றதனாலே அந்த மொழியை பேசுகின்றவர்கள் அந்த மொழியினாலே ஒன்றுபடுவார்கள் என்பதனாலும் அந்த மொழியை சிதைக்கவும் அல்லது இல்லாமலாக்கவும் சில வேளைகளில் வெளிப்படையாகவும் பெரும்பாலும் கீழாகவும் நின்று பல தந்திரங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அவற்றை பற்றி நான் இங்கே விவரமாக கூற விரும்பவில்லை. இது எப்படி இருந்தாலும் மொழியை பாதுகாக்க வேண்டிய ஒரு கடமை பாரிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது என்பதை உணர்ந்து திருமதி பாலசுந்தரம் அவர்கள் இந்த நூலை எழுதியிருக்கிறார்கள். அதனுடைய பலாபலங்கள் எமது இளம் சந்ததியை எவ்வாறு வழிநடத்தப் போகிறது, எமது மொழியை எவ்வாறு தக்க வைக்கிறதுக்கு அது ஆதாரமாக அமையப் போகிறது என்பதை வருங்காலம்தான் பதில் சொல்லும். உண்மையிலேயே இப்பொழுது பார்க்கும் பொழுது ஒரு தமிழ் கற்பிக்கின்ற ஒரு ஆசிரியராக எனது பார்வையை நான் இங்கே சில கருத்துக்களை கூறலாம் என்று நினைக்கிறேன். உண்மையிலேயே எங்களுடைய மொழியை நாங்கள் தான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். பிறர் அதை அழிக்கிறார்கள் அல்லது அதை துவம்சம் செய்கிறார்கள் என்று அவர்கள் மீது பழியை போட்டுக்கொண்டு நாங்கள் செய்வதை கருமமே கண்ணாயினார் என்று அந்த அடிப்படையிலே செய்து கொண்டு வந்தால் யாராலும் அசைக்க முடியாத ஒரு நிலைமை கட்டாயம் இருக்கும். நாம் செய்வதை சரியாக செய்ய வேண்டும். சொற்களை அறிமுகம் செய்யவில்லை. குழந்தை இலகுவாக எவ்வாறு அதனை கீறுகள் மூலமாக முதல் புள்ளிகள் மூலமாக கீறு வைத்து டானா பானா என்று அழகாக எழுதக்கூடிய விதத்திலே இந்த புத்தகம் ஆரம்பமாகும். ஆசிரியர்களிடம் ஒரு கலாச்சாரம் இருந்தது, தமிழ் 247 எழுத்துக்கள் என்பதை சொல்லிக் கொள்வதை பெருமைப்படுகிற மாதிரியான ஒரு கலாச்சாரம். ஆனால் அண்மை காலத்தில் அது மாறிவிட்டது. தமிழ் 30 எழுத்துக்கள் என்று சொல்லுகின்ற ஒரு நிலையை தான் நாங்கள் பிள்ளைகள் பயந்துகிறார்கள். நாங்கள் 247 எழுத்துக்கள் என்றால் இஸ் இட் சோ, தலைப்பு மாத்திரமல்ல, அந்த நூலை அப்படியே நீங்கள் புத்தகத்தை விரித்து பார்த்தால் முதலிலே ஏதாவது ஒன்று பிள்ளைகளை கவர வேண்டும். உள்ளே இருக்கின்ற விஷயத்தை விட பார்த்த உடனே பிள்ளைக்கு ஒரு பிடிப்பு வர வேண்டும். அங்கேதான் படிப்பு தொடங்குகிறது. பிடிப்பு இல்லாமல் படிப்பிக்க முடியாது. அதற்காகத்தான் வகுப்புறை கூடாது. இது ஆரம்ப நிலைக்கான ஒரு புத்தகம். ஆரம்ப நிலையிலே இருக்கின்ற பிள்ளைகளுடைய வகுப்பறைக்குள் நாங்கள் போகின்ற பொழுதே அது கலர்ஃபுல்லாக இருக்க வேண்டும். எந்த விதத்திலேயுமே பிள்ளையை திணிக்காமல், என் சிலை போல நிற்கின்றாய் என்று திணிக்காமல் இழுக்காமல் வர வேண்டும் என்பது. ஆனால் அந்த தமிழ் மொழி எப்படி ஒலி அசைகளின் மூலமாக எவ்வளவு அழகாக வருகின்றது என்பதை முதலிலே நாங்கள் பிள்ளைகளோடு மெல்ல உரையாடி ஆர்வமான நிலைக்கு எடுத்துக்கொண்டு வர வேண்டும். அல்லது 100 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போது இருக்கின்ற பிள்ளைகளின் பிள்ளைகள் தான் இருப்பார்கள், நாங்கள் இல்லவே இல்லை. அப்போது இப்போது இருக்கின்ற எண்ணிக்கையிலே, இப்போது 400,000 தமிழர்கள் என்றால் அப்போது என்னுடைய கிட்டத்தட்ட ஒரு 15-20 லட்சம் தமிழர்கள் இருப்பார்கள். சில மடங்காக எண்ணிக்கை பெருகிவிடும். அவ்வாறு இருக்கின்ற போது தமிழ் படிக்கின்ற அந்த 8-12 வகுப்புக்கு கீழே உள்ள பிள்ளைகளை பார்த்தோமானால் குறைந்தது 1.5-2 லட்சம் பிள்ளைகள் இங்கே இருப்பார்கள் தமிழர்கள். அந்த பிள்ளைகள் எல்லாம் உணர்வோடு இருந்து தமிழை படிக்க வேண்டும் என்ற சூழல் ஏற்பட்டால் தமிழ் கற்பிக்கின்ற ஆசிரியர்கள் அந்த காலத்திலே அந்த பிள்ளைகளிடத்தில் எத்தனை பேர் இருக்க போகிறார்கள்? நாங்கள் தொட்டு செல்ல வேண்டும். பலர் இந்த நூல்கள் வெளியிடுவது மட்டுமல்ல, காணொளிகள், குறுந்தட்டுக்கள் போன்றவற்றை கூட வெளியிட்டிருக்கிறார்கள். பாடல் புத்தகங்கள், சிறுவர்களுக்கான பாடல்கள் போன்ற புத்தகங்கள் கூட வெளிவந்திருக்கிறது. என்னை போல மொட்டையாகி வந்து விட்டார். அடுத்ததாக பொதுப்பணிகளிலே ஆர்வமாக யோகிந்த டாக்டர் பார்வதி கந்தசுவாமி அவர்களே அன்போடு அழைக்கின்றோம்.
எங்கள் மத்தியிலே இருக்கின்ற மொழியியல் அதனை தொடர்ந்து சைவ தமிழ் பணியிலே மிகவும் ஆர்வமாக உழைத்து வருகின்றெல்லாம் இருக்கின்ற ஆர் என் லோகேந்திர லிங்கம் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். பணிகளில் மற்றும் ஒன்றாக இருக்கிறது என்று கூறிக்கொண்டு இங்கு புலம்பெயர்ந்த போது எனக்கு வேறொரு தொழிலில் நான் பார்த்தாலும் தமிழ் மொழியையும் கற்பிக்க தொடங்கினேன். 15 ஆண்டுகளுக்கு மேலாக நான் பெற்ற அனுபவத்தின் பயனாக நூல் எழுத வேண்டும். அது நான் எழுதுவதற்கு முக்கிய காரணமாக இருந்தது அனுபவம் மட்டுமல்ல, இந்த மாணவர்களுக்கு கற்பிக்கும் போதும் அந்த நூல்களில் கண்டதுன்னு சொல்ல மாட்டேன்தான், அந்த பிள்ளைகளிடம் கண்ட சில எதிர்பார்ப்புகளை அந்த நூல்களில் என்னால் காண முடியவில்லை போல் இருந்தது. இதனால் ஒரு நூல் எழுத வேண்டும் என்ற ஆர்வம் முக்கியமாக சிறு குழந்தைகளுக்கு, பெரிய பிள்ளைகளுக்கு கொஞ்சம் 3-4 வகுப்பிலிருந்து மேற்பகுப்புக்கு போகிற மாணவர்களுக்கு பலராலும் நூல்கள் எழுதப்பட்டு வந்தன. ஆனால் ஆரம்ப நிலையில் தமிழ் மொழியை கற்கின்ற மாணவர்களுக்குரிய நூல் இதுவரை நல்ல முறையில் வந்ததாக கணிக்கப்படவில்லைன்னு சொல்லுவேன். அது சில சமயம் அது அப்படியே நூல்களை எழுதியவர்கள் இதை ஏற்றுக்கொள்ளாது விடலாம். ஆனால் அப்படியான நூல்களை பார்த்தபோது சில குறைபாடுகளை உணரக்கூடியதாக எனக்கு இருந்தது. அதன் வெளிப்பாடாகவே நான் இந்த நூலை எழுத வேண்டும் என்று துணிந்து கடந்த ஒரு நான் வகுப்புகளில் செய்கின்ற அந்த பயிற்சிகளை ஒரு பக்கத்தில் வைத்துக் கொண்டு வந்து கடந்த ஒரு 5-6 மாதங்களாக இந்த நூலை முற்று முழுதாக இருந்து இந்த நூலை உருவாக்கினேன். அதற்கு முற்று முழுதாக உதவி செய்தவர் நான் சொல்ல தேவையில்லை, எல்லோருக்கும் உதவுறவர் எனக்கு உதவுவார். வீட்டில் கொண்டு எனது மதிப்புக்குரிய எனது கணவர் அவர் பல வழிகளிலும் இந்த நூலை வெளிக்கொண்டுவதற்கு அவர்தான் காரணம் என்று சொல்லுவேன்.